ரத்ததானம் மருத்துவ துறையில ரொம்பவே முக்கியமான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். ரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு பல முறை பல நேரங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருது. ஆனாலும் ரத்த தானம் செய்யப்பட வேண்டிய அந்த கொடையாளியின் தேவை இன்னமும் அதிகமா இருக்கு. களத்துல ரத்த தானம் குறித்து தான் இன்னைக்கு இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பேச இருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் ரத்த வங்கியின் தலைமை மருத்துவர் டாக்டர் அனிதா நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான நவீன தொழில்நுட்பங்கள் மூலமா ஒரு பிளட் பேங்க் வந்து டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில செயல்படுது. இந்த மாதிரியான இன்னும் விபத்தினால பாதிக்கப்பட்ட நிறைய ரத்த இழப்பு இருக்கும். நம்ம கொடுத்து அந்த பேஷண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும் அட் த ஏர்லியஸ்ட். இன்னொன்று வந்து இப்போது நிறைய சர்ஜரிஸ் பண்ணுறாங்க, எமர்ஜென்சி சர்ஜரிஸ் இருக்கலாம். இப்போ அதே ஆர்டிஏ பேஷண்ட்ஸ்க்கு எமர்ஜென்சி சர்ஜரிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப அதிகமான ரத்த இழப்பு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் நம்ம ஈஸியாக கொடுக்க முடியும். இன்னொன்று இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிஸ் மாதிரி பெரிய பெரிய சர்ஜரிஸ் வந்து பல மணி நேரமாக வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் நடக்கும். அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்க ப்ராடக்ட்ஸோட ரேஞ்ச் வந்து ஒரு குவான்டிட்டியாக இருக்கும். பட் அந்த ஆன் டேபிளில் தான் நமக்கு தெரியும் ஆக்சுவல் நீடு எவ்வளோ அப்படிங்கிறது. ஸோ அந்த டைமில் ஏதாவது எமர்ஜென்சியாக எனக்கு இந்த இன்னொன்று வேணும், இன்னொரு ப்ராடக்ட் வேணும். இப்போ க்ரையோப்ரிசிப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பேஷன்ஸ்க்குலாம் நிறைய தேவைப்படும். அது எவ்வளோன்றதே நம்மளால் இனிஷியலாகவே ப்ரெடிக்ட் பண்ணாலுமே, பட் ஆன் டேபிளில் அது சேஞ்ச் ஆகலாம். ஸோ அந்த டைமில் இன்ஹவுஸாக பிளட் பேங்க் இருக்கிறப்போ அதெல்லாம் நம்ம ஈஸியாக அந்த டிலேவே இல்லாமல் அந்த நீடை வந்து நம்ம வந்து சரி செய்ய முடியும். இன்னொன்று ப்ரெக்னென்சி டைமில் ஏற்படக்கூடிய லாஸ் ஏதாவது எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷன் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஏதோ ஒரு பிளட் லாஸ்னால வந்து சடனாக வந்து பிளட் தேவைப்படுது. இதெல்லாம் வந்து இன்ஹவுஸ் பிளட் பேங்க் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக பேஷண்ட்ஸோட நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதே சமயத்தில் வி கேன் அஷ்யூர் த குவாலிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃப் த பிளட் பீங் ட்ரான்ஸ்ஃபியூஸ் டு த பேஷண்ட். அதுக்கப்புறம் அந்த தரமான பிளட்டு தான் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்மளால் உறுதி செய்ய முடியும். இன்னொன்று வந்து போஸ்ட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது பேஷண்ட்ஸ்க்கு வந்தால் கூட அதை நம்ம வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். அந்த ரியாக்ஷன்ஸ் வராமல் தடுக்க முடியும். வந்தால் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உடனே டெசிஷன் எடுக்க முடியும். இன் கன்கரன்ஸ் வித் தி clinicians or the treating doctors. So blood bank doctors um clinicians um vandu coordinate panni and the patient oda idukaga nama vandu safety kaga nama vandu precautions eduka mudiyum vandalum adu vandu adukana theerva vandu easy ah nama kondu vara mudiyum. So idella na advantages adu illama ipo hospitals la vandu ipo nama screen panna koodiya techniques la vandu romba highly advanced techniques. Ipo and the blood adavadhu patient ku vandu and the donor vandu blood kudukrappo avangalukku sila blood tests la pandrom and the blood டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை-எண்ட் மெஷின்ஸ், ஹை-எண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ண மெஷின்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால வந்து நம்மளால 100% வந்து இது வந்து கரெக்டான பிளட் தான் அப்படிங்கிறத வந்து நம்மளால என்ஷோர் பண்ண முடியும். இன்னொன்று வந்து இப்போ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகலாம் பல இன்ஃபெக்ஷனுக்காகலாம் நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறோன்னு சொன்னோம். இந்த பிளட் ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் பி இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான பிளட்டையும் நம்ம பார்த்துட்டு அது வந்து ஒரு வேளை அதில் வந்து அந்த டோனர்ஸோட பிளட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நம்ம கண்டறிஞ்சோம்னா அந்த டோனர்ஸை நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள அதோட விடாமல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்க ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மருத்துவ ஆலோசனையும் அவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்ஹவுஸ் பிளட் பேங்காக ஹாஸ்பிட்டலோட அட்டாச்சாக இருக்கிறப்போ, ஏன்னா ஹாஸ்பிட்டலுங்கிறப்போ நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும், நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த டோனர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் தி பேஷண்ட்ஸ், ரெண்டு பேருக்குமே ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து. நீங்கள் சொன்ன மாதிரி டோனர்ஸ்க்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்கும்போது அவங்களுக்கும் அதை கண்டறிவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனை வந்து செஞ்சு கொடுக்குறாங்கன்றதை பார்க்க முடியுது.